ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். உங்களில் சில பேர் நம்ம சாயியை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்திருக்கலாம். அந்த டைமில் சாயி, நான் உங்களை முழுமையாக நம்பியிருந்தேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு கெட்டது நடந்தது என்னோடய வாழ்க்கையில். எல்லாருக்கும் இனிப்பை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுக்குற நீங்கள் ஏன் எனக்கு கசப்பை கொடுத்தீங்க? இந்த கசப்பான நிகழ்வு என்னோடய வாழ்க்கையில் ஏன் நடந்தது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுப்பதற்கான காரணம் என்ன? உடல்நிலை சரியில்லாத தன்னோட குழந்தை உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக மருந்து, அந்த மருந்து கசக்கும் என்று தெரிந்தும் வலுக்கட்டாயமாக தன்னோட குழந்தைக்கு அந்த மருந்தை, அந்த கசப்பை திணிப்பது போல் உங்களோட வாழ்க்கையில் இந்த கசப்பான நிகழ்வை சாய் வந்து திணிச்சிருக்காரு. அப்படி அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பான சம்பவத்துக்கு சாய் வந்து ஒரு காரணமாக இருந்தாருன்னா, நிச்சயமாக அந்த கசப்பான ஒரு சம்பவம் வந்து மருந்தாக தான் இருக்கும். நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்கு, அந்த கசப்பான நிகழ்வுக்கு சாய் வந்து ஒரு காரணமாக இருந்தாருன்னா, நிச்சயமாக அந்த கசப்பான நிகழ்வு ஒரு மருந்தாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போக இருக்கிற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பதற்காக இப்போ இந்த கசப்பான நிகழ்வை நீங்கள் வந்து சந்திச்சிருக்கலாம். இல்லைன்னா வரப்போகிற எதிர்காலத்தில் ஒரு உங்களால் தாங்கிக்க முடியாத ஒரு நிகழ்வு, அதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இப்போ இந்த கசப்பான நிகழ்வை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தியிருக்கலாம். அதாவது ரெண்டு விஷயம், ஒன்று வந்து நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குற மருந்து, இன்னொன்று நோயில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக கொடுப்பதற்கான ஒரு மருந்து. இந்த இரண்டு விதமான கசப்பான மருந்துகள் மட்டும்தான் சாய் வந்து கொடுப்பாரு. தன்னோட குழந்தைகளை காப்பதற்காக தன் குழந்தை கஷ்டப்படும்னு தெரிஞ்சே சாய் வந்து செஞ்சார் அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் சாய் தான் பொறுப்பு அப்படின்னு நம்புனீங்கன்னா, நிச்சயமாக இப்போ நடக்கிற சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக தான் அமையும். பிற்காலத்தில், எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல பாதையை நோக்கி பயணிக்க போகுது. அந்த ஒரு காரணத்துக்காக, உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக, உங்கள் மனநிலையை ஒழுங்குபடுத்துவதற்காக மட்டுமே ஒரு சில சங்கடங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நேரிடலாம். இதை முழுமையாக புரிந்து கொண்டவன், அந்த மருந்தை வந்து ஏற்றுக்கொள்பவன், வரப்போகிற பேராபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறான். தன்னோட குரு அவர் வந்து சொல்கிறத, அவர் செய்கிறத, அவர் கொடுக்கறத நம்ம வந்து முழு மனதோடு வந்து ஏற்றுக்கணும். சாய் பல நேரங்களில் வந்து நேரடியாக வந்து சொல்லிடுவார், சில நேரங்களில் மறைமுகமாக தான் நமக்கு வந்து உணர்த்துவார். அதற்கு கொஞ்சம் கால நேரம் வந்து எடுக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து சம்பவங்களுக்கும், அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஏதாவது ஒரு காரணம் வந்து இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சகோதரி அனுப்பின ஒரு கமெண்ட் வந்து நம்ம வந்து படித்தோம். 5 மாதத்திற்கு முன்னாடி வந்து என்னோடய குழந்தை வந்து இறந்துருச்சு, இப்போ நான் திரும்ப வந்து கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் வந்துருக்கும். அந்த குழந்தை இறந்ததற்கான ஒரு காரணமும் இருந்திருக்கும், திரும்ப அவங்க கன்சீவ் ஆனதற்கும் ஒரு காரணம் வந்து இருந்திருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஏதோ ஒரு நல்லதும் அதில் இருந்திருக்கலாம், கெட்டதும் இருந்திருக்கலாம். ஆனால் முடிவு என்னமோ அந்த சகோதரிக்கு நல்லது தரும் வகையில் தான் வந்து அமைஞ்சது. அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையிலையும் நல்ல விஷயத்திற்காக தான் ஒரு சில தடங்கல்களும் கசப்பான அனுபவங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். இது எல்லாத்தையும் சாய் தான் செய்கிறாரு, சாய் தான் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நிச்சயமாக வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதிர்காலத்தில் இனிப்பான செய்திகளையும் உங்களுக்கு சாய் தான் வந்து கொடுக்க போகிறாரு. இருளில் பயணம் செய்பவனால் மட்டும்தான் வெளிச்சத்தை வந்து அடைய முடியும். தோல்விகளை அனுபவித்தவனால் மட்டும்தான் வெற்றியை வந்து ருசிக்க முடியும். விதைகள் கூட உடஞ்சாதான், வெடிச்சாதான் புதிய ஒரு மரமாக வந்து உருவெடுக்க முடியும். விதை கூட, அந்த சாதாரண ஒரு கொட்டை கூட உடஞ்சாதான், வெடிச்சாதான் வந்து ஒரு மரமாக வந்து உருவெடுக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், சாதாரண குப்பையாகி மண்ணோடு மண்ணாக வந்து மக்கி வந்து போயிடும். இன்றைக்கி போராட்டத்தை எதிர்கொள்கிற நீங்கள் கூடிய சீக்கிரமே வெற்றி அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் நினச்ச ஒரு வாழ்க்கை அனுபவிக்க போகிறீங்க.
சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு. கசப்பான நிகழ்வுகளில் தத்தளிக்கிற நீங்கள் இனிப்பான உணவை வந்து உட்கொள்ள போகிறீங்க. சாய் உங்களுக்கு வந்து பரிமாற போகிறாரு. இனிப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக. இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களை முழுமையாக வந்து ஏற்றுக்கோங்க. அதுலேருந்து பாடத்தை வந்து கற்றுக்கோங்க. இது வருகிற நாட்கள் உங்களுக்கானதாக அமையும். நிச்சயமாக நல்லதே நடக்கும், நம்புங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கை இழக்காமல் இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை வளர்க்காமல் இருக்கீங்களோ, நம்பிக்கை வேறு எதிர்பார்ப்பு வேறு. சின்னதாக ஒரு கதை, நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதற்காக இந்த கதையை சொல்கிறேன். என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதன், சாதாரண மனிதனாக ஒரு துறவி மாதிரின்னு வந்து வச்சுக்கோங்களேன். அவர் வீடு வாசல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே அங்கங்கே போவார், சாப்பிடுவார், கிடச்சது சாப்பிட்டுட்டு அப்படியே மரத்தோரமாக ஒரு படுத்து தூங்குவார். ஏதாவது கோயில் ஆசிரமம் சத்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் தூங்க முடியுமோ அங்கெல்லாம் படுத்து தூங்கிக்குவார். எங்கேயாவது அன்னதானம் போட்டாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அவரோட நாட்களை ஓட்டிகிட்டு இருக்க ஒன்றுமே இல்லாத ஒரு நபர். பயங்கரமான ஒரு குளிர்காலம் அந்த டைமில் வந்து ஒரு மெலிதான ஒரு போர்வியை வந்து போத்திக்கிட்டு அவர் வந்து படுத்திருக்காரு. அந்த வழியாக ராஜா வந்து அந்த ஊரை வந்து சுற்றி பார்ப்பாங்களே, ராஜாலாம் வந்து எப்படி நாட்டு மக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக ராஜா வந்து வர்றாரு. அப்படியே ஒவ்வொரு தெருவாக வந்து போகும்போது இவர் வந்து பார்க்குறாரு. இவர் வந்து ஒரு மரத்தடிக்கு கீழே வந்து படுத்திருக்காரு, ஒரு மெலிதான ஒரு போர்வியை வந்து போத்திக்கிட்டு இந்த நபர். அவர் வந்து எழுப்பி கேட்குறார் ராஜா வந்து, எப்படி நீங்கள் இவ்வளோ குளிராக இருக்குது, எப்படி இந்த மெலிதான பொறுவியினை வந்து நீங்கள் வந்து போத்திக்கிட்டு தூங்குறீங்க, எப்படி உங்களால் வந்து வாழ முடியுது, இது சாத்தியமே இல்லையே, எல்லோரும் வந்து செத்துருவோம், இந்த மாதிரி குளிரில் தாக்கு பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், நீங்கள் எப்படி இந்த மெலிதான பொறுவியை வச்சுட்டு உயிர் வாழ்கிறீங்க அப்படின்னு. இல்லை ராஜா, என்கிட்ட வசதி வாய்ப்புலாம் கிடையாது, என்கிட்ட வீடும் கிடையாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் போட்டிருக்கேன் இந்த ஒரு சில துணிகளும் இந்த மெலிதான போர்வை மட்டும் தான் என்கிட்ட இருக்குது, இந்த மெலிதான போர்வை தான் இத்தனை நாளாக என்னோடய உயிரை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, சும்மா இல்லாமல் இறக்கப்பட்டு, சரி நான் உங்களுக்கு வந்து விலை மதிப்பில்லாத ஒரு போர்வியை வந்து, அதிக விலை மதிப்புள்ள ஒரு போர்வியை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நான் வந்து அரண்மனைக்கு போனதுக்கப்புறமா அரண்மனை வேலையாட்களில் வந்து சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு போர்வியை வந்து கொடுத்து அனுப்புகிறேன், அந்த போர்வியை வந்து பயன்படுத்துங்க, உங்களுக்கு வந்து குளிர் சுத்தமாக தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. ராஜாவும் வந்து அரண்மனைக்கு வந்து போயிடுறாரு. ஆனால் இப்போ ராஜாவில் அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறமா நிறையா வேலை, அமைச்சரவை கூட்டம் வந்து நடக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டில் நடக்கிற அந்த குற்ற சம்பவங்கள், அந்த நீதி வழங்குறதுலாம் நடக்கும்ல, அந்த மாதிரி நிறையா விஷயம் அரண்மனையிலேருந்து நடக்குது. அந்த பிஸி ஷெடியூலில் வந்து மறந்துடுறாரு. இந்த மாதிரி அந்த நபருக்கு வந்து நம்ம வந்து போர்வை கொடுக்கணுங்கிறத வந்து மறந்துடுறாரு. அன்று இரவு வருது. அன்றைக்கு நைட்டு இத்தனை நாளாக அந்த மெலிதான போர்வியை போத்திக்கிட்டு தூங்கின நபர்னால் அன்றைக்கு நைட்டு வந்து தூங்க முடியல. ஏன்னா இத்தனை நாளாக வந்து நம்பினார், இந்த போர்வியை வந்து இந்த கொடிய குளிர்லேருந்து தன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு தூங்கின அந்த நபர் ராஜா, நமக்கு வந்து விலை மதிப்புள்ள, விலை மதிப்பு மிக்க ஒரு போர்வியை வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்ததன் காரணமாக இந்த போர்வை இத்தனை நாளாக வந்து பயன்படுத்தினா இருப்பாருங்க. எந்த ஒரு போர்வை இத்தனை நாளாக அவரோட உயிரை காப்பாற்றுச்சோ அந்த போர்வை மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து இழந்துடுறாரு. நமக்கு இதை விட நல்ல போர்வை வரப்போருங்கிற அந்த எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பின் காரணமாக தன்கிட்ட இருக்கிற அந்த பொருள், அந்த போர்வையின் மேல் உள்ள நம்பிக்கையை வந்து இழந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு குளிர் தாங்க முடியாமல் அவர் இறந்தும் வந்து போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது. இந்த கதை உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் நம்புங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அந்த தருணத்தை நம்புங்க. உங்களால் எதையும் சமாளிக்க முடியும்னு நம்புங்க. நிச்சயமாக உங்களால் சமாளிக்க முடியும், அதை வந்து கடந்து வந்து போக முடியும். எதிர்பார்ப்பு, தேவையில்லாத எதிர்பார்ப்பு, யாரோ ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான், அவங்க பேச்சை நம்பி நம்ம எதிர்பார்ப்பை வந்து உண்டாக்கி அதனால் வர ஏமாற்றம். அது யாராக வேணால் இருக்கட்டும், உங்கள் கூட இருக்கிறவங்களாக இருக்கட்டும், உங்கள் கூட வாழ்கிறவங்களாக கூட இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்தால் தான் அது வந்து நிஜம்.
எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, எதையும் நம்பி ஏமாறாதீங்கன்னு. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எதையும் எதிர்பார்த்து ஏமாறாதீங்க. நம்மளோட எதிர்பார்ப்பு தான் பல நேரங்களில் நம்ம ஏமாறுவதற்கும் நம்மை நம்பிக்கை இழப்பதற்கும் துன்பத்தை அனுபவிப்பதற்கும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதற்கும் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா எதிர்பார்ப்பு தான். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில சம்பவங்களை நம்ம வந்து முழுமையாக அதை ஏற்றுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து அந்த டைமில் வந்து ஒரு ப்ரொமோஷனை வந்து எதிர்பார்த்து காத்துருக்குறோம், சம்பள உயர்வை வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் நம்மளோட மேனேஜர் லெட்டர் வந்து கொடுக்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர், இடமாற்றம். என்னடா, நம்ம ஒன்று வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. சம்பள உயர்வும் இல்லை, ப்ரொமோஷனும் இல்லை, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வேறு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்படி குடும்பத்தையே ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறது? இதனால் வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஏற்கனவே நம்ம இங்கேயே வாழ முடியல, போக போகிற ஊரில் இன்னும் நம்ம என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அப்படி நம்ம வந்து சிந்திக்க வந்து தொடங்கிடுவோம். ஆனால் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், போக போகிற அந்த புது ஊரில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக கூட வந்திருக்கலாம். இந்த இடமாற்றம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற பாதையாக கூட வந்து அமைக்கலாம். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு வந்து பிளான் பண்ணி நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். கிளம்புன கொஞ்ச தூரத்துலேயே நம்மளோட வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுது, இல்லை வண்டி ஏதோ ரிப்பேர் ஆகிடுது, நம்மளால் தொடர்ந்து வந்து பயணம் செய்ய முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக ஏதோ ஒரு தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடங்கி போய் நிற்காமல் நம்ம பஸ்ஸுலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை லிஃப்ட் கேட்டோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகும்போது ஒரு புதிய நபரை வந்து மீட் பண்ணலாம். அதனால நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கலாம். இல்லை அன்றைக்கி நம்ம வண்டியில் போகிறது ஏதோ ஒரு ஆபத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருந்திருக்கலாம். அந்த ஒரு காரணத்திற்காக கூட நம்மளோட வெஹிக்கிள், நம்மளோட வண்டி வந்து பஞ்சர் ஆகியோ இல்லை ரிப்பேர் ஆகியோ ஓட முடியாமல் வந்து நின்றுருக்கலாம். ஏதாவது ஒரு காரண காரியம் எல்லா நிகழ்வுக்கும் வந்து இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு கசப்பான நிகழ்வுகள், கசப்பான சம்பவங்கள், சங்கடங்கள் எல்லாமே நிறைஞ்சு இந்த ஒரு வாழ்க்கை, சுவாரஸ்யங்கள் மிகுந்த ஒரு வாழ்க்கை. யாராலையும் சொல்ல முடியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு. நம்ம அதை எப்படி எதிர்கொள்கிறோம், நம்ம அதை எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது நம்மளோட எதிர்கால ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி சாய் உங்களுக்கு ஒரு கசப்பான மருந்தை உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து மருந்தாக மட்டும்தான் இருக்கும். ஒன்று, வாழ்க்கையில் இப்போ உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கலாம், இல்லைனா வரப்போகிற பேராபத்திலிருந்து உங்களை காப்பதற்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பாடம் கற்பதற்காக கூட ஒரு கசப்பான மருந்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒன்று, கூடிய சீக்கிரமே வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு இனிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வந்து பரிமாறப்படுறாரு. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு, தன்னோட குழந்தைக்கு வந்து எப்படி உணவை வந்து ஊட்டி விடுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உணவு அளிக்க போகிறாரு. இது எல்லாமே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. எப்படி அந்த சாதாரண மனிதனை வந்து அந்த மெலிதான ஒரு போர்வை, எப்படி அந்த போர்வை வந்து அந்த கடும் குளிரிலேருந்து அவனை வந்து காப்பாற்றினுச்சு, அந்த போர்வையை காப்பாற்றினுச்சு, இல்லை அந்த போர்வை காப்பாற்றுங்கிற அந்த மனிதன் கொண்டுள்ள நம்பிக்கையை தான் வந்து அவனை வந்து காப்பாற்றினுச்சு. அதே நம்பிக்கையை தான் உங்களையும் காப்பாற்ற போகுது. சாயும் அதான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாரு. உங்களோட நம்பிக்கையும் உங்களோட பொறுமையும் மட்டும் தான் வந்து எதிர்பார்க்குறாரு. போலியான எதிர்பார்ப்பை நம்பி ஏமாறாமல் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் சாயியை நம்புங்க. நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும். நம்மளோட சாயி எவ்வளவோ அற்புதங்களை நாள்தோறும் வந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரியான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் நிகழ்த்துவார் நம்பிக்கையோடு இருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நன்றி சொல்லிவிட்டு உங்களோட பிரார்த்தனை வந்து தரமீங்க. சாயி எனக்கு இதை செஞ்சு கொடுக்க போகிறீங்க, அதுக்காக உங்களுக்கு வந்து நன்றி. சாயி நீங்கள் நான் கேட்குறத வந்து கொடுக்க போகிறீங்க, அதுக்காக உங்களுக்கு வந்து நன்றி அப்படின்னு நன்றியை சொல்லிட்டு ஆரம்பிங்க. நீங்கள் கேட்பது கிடைக்கும், கிடைப்பது நிலைக்கும். மன வருத்தத்தோடு சாயியை தேடி வந்த நீங்கள் கூடிய சீக்கிரமே சாயிக்கு சந்தோஷமாக வந்து நன்றி சொல்ல போகிறீங்க. நம்ம சாய் குடும்பத்தில் குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, வேலை வாய்ப்புக்காக, தன்னோட எதிர்காலத்துக்காக, கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்க, சொந்தமாக வீடு கட்டணும், உடல் நோயினால் வந்து பாதிக்கப்பட்டவங்க, ஏன் இந்த நேரம் இந்த நிமிஷம் எல்லாமே இருந்தும்
தனித்து விடப்பட்டவர்கள். வாழ்க்கையில் எல்லாரும் இருந்தோம், காசு பணம் சொந்தக்காரங்க அம்மா அப்பா தம்பின்னு எல்லாம் இருந்தோம், ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை அனுபவிச்சிட்ருக்கவங்க, குடும்பத்தில் அமைதி இல்லாதவங்க, இப்படி எவ்வளவோ பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ நான் சொன்ன அனைத்து விதமான துன்பங்களையும் அனுபவித்தவங்களும் இந்த வீடியோ வந்து கேட்டுட்ருக்காங்க. அதாவது அனுபவித்து அவங்க வாழ்க்கையில் சாய் வந்து நல்லது சொல்லி சாய் மேலே உள்ள நம்பிக்கையினாலும் பொறுமையினாலும் நல்ல ஒரு இனிப்பான செய்திகளையும் சந்தோஷங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிற நம் சாய் நண்பர்களும் நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்க நீங்களும் சந்தோஷமாக ஒரு நாள் வந்து சாய்க்கு வந்து நன்றி சொல்லுவீங்க, நம்ம சேனலில் உள்ள வீடியோவும் வந்து பார்ப்பீங்க. இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதிர்மறையாக சிந்திக்காதீங்க, நேர்மறையாக சிந்திங்க. கூடிய சீக்கிரமே இப்போ அனுபவிச்சுட்ருக்க அனைத்து கஷ்டங்கள்லேருந்து மீண்டும் உங்களால் வந்து வர முடியும், நம்புங்க. சாய் உங்களை வழிநடத்தி கொண்டுட்டு போவார். ஒரு சில விஷயங்கள்லாம் நான் எதுக்கு தான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, முக்கியமாக மாணவர்களுக்காக தான். நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய மாணவர்கள் அன்றாடம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக நம்பிக்கை இழக்காமல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டியதை சாய் நிச்சயமாக கொடுப்பார். அதே மாதிரி தான் நம்ம சாய் குடும்பத்தில் உள்ள வேலை இல்லாத இளைஞர்கள், வேலை தேடிட்டுருக்க இளைஞர்கள், தனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு தினைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க, வேலைக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். முக்கியமாக வேலை இல்லாத இளைஞர்களுக்காக, ஏன்னா அன்றாடம் சமூகத்தில் அவங்க வந்து நிறைய விதமான மனிதர்களை வந்து மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொருத்தங்க கேள்விக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியாத அந்த ஒரு நிலைமை, குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் சொந்தக்காரங்க முன்னாடியோ அவங்க அனுபவிக்கிற அந்த ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனை. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், தைரியமாக இருங்க. இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க இந்த கஷ்டம் வந்து நிரந்தரம் வந்து கிடையாது. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை வந்து சாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். முயற்சி செய்யுங்க, முயற்சியை மட்டும் விடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாய் வந்து உங்களுக்கு வந்து துணையாக இருப்பார், உங்களை வழிநடத்தி கொண்டுட்டு போவார். இன்றைக்கி வேணால் நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரமே வேலை கிடச்சி சாய் எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அதே மாதிரி அடுத்தது உங்கள் ப்ரொமோஷனுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுவீங்க. இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. இப்போது 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும், முக்கியமாக நிறைய நண்பர்கள் தீராத நோயினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அன்றாடம் வந்து தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவங்க சாயே துணை, சாயோட உதிதான் மருந்துன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட உயிரை சாய் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களோட உயிருக்காக, அவங்களோட குடும்பத்துக்காக, தன்னோட குடும்பத்தை நான் வந்து காப்பாற்றணும் அப்படி என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க தீராத நோயினால். தன்னோட உயிருக்கு உயிரானவங்க, தன்னோட வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு நிறைய நண்பர்கள் வந்து தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு இவங்க வாழ்வா சாவான்னு சொல்லிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனையும் வந்து செஞ்சுக்கலாம். கூடிய சீக்கிரமே நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம், நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.